இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா அதிகாரம் 2:3. அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். பைபிள்ல இருக்கிற சம்பவத்தின் மூலமாய் நிச்சயமாய் இந்த காலை வேளையில நம்மோடு ஆண்டவர் பேச போகிறார். சங்கீதம் 103:7 பார்க்கும்போது, அவர் தமது வழிகளை மோசேக்கு தெரியப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. மோசேயுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது, இப்படியாய் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமையா இருக்கும்போது அவர்களை விடுவிக்கும்படியாக கர்த்தர் மோசேயை தெரிந்து கொள்ளுகிறார். மோசேயை தெரிந்து கொண்ட ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்ன காரியம், நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசேயை அழைக்கிறாங்க. இப்படியாய் மோசேயை அழைத்த தேவன் மோசேக்கு தமது வழிகளை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தாராம். யாத்திராகமம் 7:14 பார்க்கும்போது, கர்த்தர் மோசேயை நோக்கி சொன்ன காரியம், பார்வோனின் இருதயம் கடினமாயிற்று, ஜனங்களை விடமாட்டான். காலமே நீ பார்வோனிடத்துக்கு போ, அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான். நீ அவனுக்கு எதிராக நதியோரத்துல நின்று சர்ப்பமாக மாறின கோலை உன் கையில பிடித்து கொண்டு, இப்படியாய் என் கையில் இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீரின் மேல் அடிப்பேன். அப்பொழுது அது இரத்தமாய் மாறி நதியில் இருக்கிற மீன்கள் எல்லாம் செத்து நதி நாறி போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்வோன் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாங்க. இப்படியாய் புறப்பட்டு போன மோசே கர்த்தர் சொன்னபடியே செய்கிறாரு. செய்ததுனால அந்த நதியில் உள்ள தண்ணீர் எல்லாம் இரத்தமாய் மாறி போகிறது. தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது யாத்திராகமம் 8:1 நம்ம பார்க்கும்போது, கர்த்தர் மோசே நோக்கி, நீ பார்வோன் கிட்ட போ, எனக்கு ஜனங்களை ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு, அப்படி அவன் அனுப்பிவிட மாட்டான் என்பானாயில் உன் எல்லை என் அடங்களையும் தவளைகளால் வாதிப்பேன். நதி தவளைகளை திரளாய் பிறப்பிக்கும். அவைகள் உன் வீட்டிலும் உன் படுக்கை அறையிலும் உன் மஞ்சத்தின் மேலும் உன் ஊழியக்காரர் வீடுகளும் உன் ஜனங்களிடத்திலும் உன் அடுப்புகளிலும் மா பிசைகிற உன் தொட்டிகளிலும் ஏறி வரும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறான் சொல்லுன்னு சொல்லி மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லி அனுப்புறாங்க. அதே மாதிரி ஆரோன் தன் கையை எகிப்தில் உள்ள தண்ணீர்கள் மேல நீட்டுகிறான். அப்பொழுது தவளைகள் வந்து எகிப்து தேசத்தை மூடி கொண்டது. பாருங்க, கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை மோசேக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். 3 பார்க்கும்போது, அதே 8:16 நம்ம பார்க்கும்போது, கர்த்தர் மோசே கிட்ட, நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடி, அப்பொழுது அது எகிப்து தேசம் எங்கும் பெண்களாய்ப்போம் என்று சொல்லென்றார். அதே மாதிரி ஆரோன் தன் கையிலிருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல அடிக்கும் போது மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் பெண்களாய் எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதியெல்லாம் பெண்களாயிற்றாம். தொடர்ந்து கர்த்தர் மோசையோடு பேசி கொண்டே இருந்தார். தமது வழிகளை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அதே யாத்திராகமம் 8:20 பார்க்கும்போது, கர்த்தர் மோசே நோக்கி, நாளை அதிகாலமே நீ எழுந்து போய் பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும்போது அவனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு. அப்படி போகவிடாயாகில் உன்மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன். எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். அப்படியே கர்த்தர் செய்கிறாரு. மகாத்திரளான வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும் அவன் ஊழியக்கார வீடுகளிலும் எகிப்து தேசம் முழுவதிலும் வந்ததாம். வண்டுகளினால தேசம் கெட்டு போயிற்று. தொடர்ந்து யாத்திராகமம் 9 கர்த்தர் மறுபடியுமாய் மோசே நோக்கி சொன்ன காரியம், நீ பார்வோன் கிட்ட போ, எனக்கு ஜனங்களை ஆராதனை செய்ய போகவிடு, அவன் விடமாட்டான் என்று சொன்னானாகில் மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். அதே மாதிரி கொள்ளை நோய் வந்தது. எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று. கர்த்தர் சொன்னபடியே நடந்து கொண்டே இருந்தது. கர்த்தர்
கர்த்தர் மோசேக்கு வழிகளை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். தொடர்ந்து 9:8 நம்ம பார்க்கும்போது கர்த்தர் மறுபடியுமாய் மோசேயும் ஆரோனையும் நோக்கி சொன்ன காரியம், உங்கள் கைப்பிடி நிறைய சூளையின் சாம்பலை அள்ளிக்கொள்ளுங்க. மோசே அதை பார்வோனுடைய கண்களுக்கு முன் வானத்துக்கு நேராக இறைய கடவன், அது எகிப்து தேசம் மீதெங்கும் தூசியாகி எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரி பந்தமான கொப்புளங்களை எழும்ப பண்ணுவேன் கத்த சொல்லுகிறார். அதே மாதிரி நடந்தது, மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரி பந்தமான கொப்புளங்கள் எழும்பிட்டாம். கர்த்தர் பேசிக்கொண்டே இருந்தார் மோசேயோடு, நீ இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி தம்முடைய வழிகளை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது யாத்திராகமம் 9:22 பார்க்கும்போது கர்த்தர் மோசேயை நோக்கி எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகலவிதமான பயிர் வகைகள் மேலும் கல்மழையை பெய்ய உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். மோசே தன்னுடைய கோலை வானத்துக்கு நேராக நீட்டும் போது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழையையும் அனுப்பினாராம். அக்கினி தரையின் மேல வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். தொடர்ந்து ஆண்டவர் மோசையோடு பேசின காரியம் 10:1 நம்ம பார்க்கும்போது கர்த்தர் மோசே நோக்கி, நீ பார்வோன் கிட்ட போ, அவர்கள் நடுவில் நான் இந்த என் அடையாளங்களை செய்யும்படிக்கு இப்படியாய் நீ புறப்பட்டு போ என்று சொல்லி கர்த்தர் அனுப்புகிறார். நடந்த காரியம், நீ என் ஜனங்களை போக விட மாட்டேன் என்பாயாகில் நான் நாளைக்குன் எல்லைகளுக்குள்ளே வெட்டுக்கிளியை அனுப்புவேன் கர்த்தர் சொல்லுகிறார். நடந்த காரியம், தரை காணாதபடிக்கு அவைகள் பூமியின் முகத்தை மூடி கல்மழைக்கு தப்பி மீதியாக வைக்கப்பட்டதை பச்சித்து போட்டதாம், வெட்டுக்கிளி வந்தது. தொடர்ந்து யாத்திராகமம் 10:21 மறுபடியுமாய் கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். மோசே நீட்டின போது எகிப்து தேசம் எங்கும் 3 மட்டும் காரிருள் உண்டானதாம். கர்த்தர் சொன்னபடியே நடந்தது. கடைசியாக இப்படிப்பட்ட வாதைகளை ஆண்டவர் அனுப்பியும் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பவில்லை. தொடர்ந்து 12 கர்த்தர் பஸ்காவை ஆசரிக்க சொல்லுகிறார். சங்கார தூதன் வந்தபோதோ நடுராத்திரியில சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்றையும் கர்த்தர் அளித்தாராம். இப்படியாய் 10 வாதைகளை அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் சொன்னபடியே நீங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி பார்வோன் அனுப்பி விடுகிறான். ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு போனார்கள், அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். இந்த கால வேளையில கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். மோசேக்கு தமது வழிகளை ஆண்டவர் தெரியப்படுத்தி கொண்டே இருந்தார். மோசேயோடு கர்த்தர் பேசி கொண்டே இருந்தார். யாருக்கு தமது வழிகளை வெளிப்படுத்துவார் என்றால், அவர் தமது வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினது போல சங்கீதம் 25:12 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பாராம். சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிப்பாராம். இந்த கால வேளையில ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கர்த்தரோடு இருப்பீர்களே ஆனால், கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்களே ஆனால், அவர் தமது வழிகளை நிச்சயமாய் உங்களுக்கு போதிப்பார். மோசேக்கு தெரியப்படுத்தின தேவன் இந்த நாளில் அவர் செய்ய போகிற காரியங்களை தமது வழிகளை போதித்து நடத்துவார். காட் பிளஸ் யூ. செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். டிவோஷனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். தமது வழிகளை கர்த்தர் தெரியப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். உங்களது செப விண்ணப்பங்களை தொடர்ந்து நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ்.